அப்ளிகேஷன் எப்படி எழுத போறேனே தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. கரண்ட் வசதி இல்ல, தண்ணி வசதி இல்ல, படிக்க முடியாது. எவ்வளவு மனு குத்துறோம், எவ்வளவு இது பண்ணிட்டோம், ஆனா மனு இங்க வரைக்கும் வரல எங்களுக்கு. வந்தவாசி பக்கத்துல மின்சார வசதி இல்லாததுனால 15 பழங்குடியின குடும்பங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு வராங்க. மாணவ மாணவிகள் இருட்டுல விளக்கு வெளிச்சத்துலதான் படிக்க வேண்டிய அவல நிலையும் ஏற்பட்டிருக்கு. வெளிச்சம் இல்லாததால இரவு நேரத்துல விஷப்பூச்சிகள் அதிகமா இருக்கிறதா சொல்லப்படக்கூடிய நிலையில ஒரு குழந்தை பாம்பு கடிச்சு உயிரிழந்ததாகவும் கூறப்படுது. தங்களுக்கு மின்சார வசதி வேணும், இல்லனா தொகுப்பு வீடுகள் அரசு வழங்கணும் அப்படின்ற கோரிக்கையை அவங்க முன் வச்சிருக்காங்க. வாங்க பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி அடுத்து எஸ் மோட்டூர் ஏரிக்கரை பகுதியில கடந்த 30 ஆண்டுகளா 15 பழங்குடியின குடும்பங்கள் வசிச்சுட்டு வராங்க. ஆனா இவங்களுக்கு வீட்டுமனை பட்டா மற்றும் மின்சார வசதி இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. இதனால இரவு நேரத்துல இருண்ட சூழல்ல தான் இவங்களுடைய வாழ்க்கை கடத்த வேண்டிய நிலை இருக்கா. அது மட்டும் இல்லாம பள்ளி மாணவ மாணவிகள் இரவு நேரத்துல படிக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு வராங்களா. விளக்கு வெளிச்சத்துலதான் இவங்க படிக்க வேண்டிய சூழலும் ஏற்பட்டிருக்கா. கிட்டத்தட்ட 30-40 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி அந்த நிலைமை இப்ப இருக்கிற மாதிரி சொல்லப்படுது. இதனால மாணவர்கள் ரொம்பவே கஷ்டத்துக்குள்ளாகிட்டு வரதா கண்ணீர் மல்க சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இரவு நேரத்துல வெளிச்சம் இல்லாததால விஷப்பூச்சிகள் அதிகமா இங்க வரதாகவும், இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு குழந்தை பாம்பு கடிச்சு உயிரிழந்ததா இந்த பகுதிவாசிகள் கண்ணீர் மல்க சொல்றாங்க. பல தடவை வட்டாட்சியருக்கு கோரிக்கை விடுத்திருக்கோம், மின்சார வசதி வேணும் அப்படின்னு, வீட்டுமனை பட்டா வழங்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருக்கோம். ஆனா அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்ற மாதிரி இந்த மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தங்களுக்கு தொகுப்பு வீடுகள் வழங்கணும் அப்படின்னு அரசுக்கு இப்ப இவங்க கோரிக்கை விடுத்திருக்காங்க. எஸ்மோடு கிராமத்திலிருந்து 30 வருஷமா வசித்து வருகிறோம். நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்க வீடு இதுதான். எங்க வீட்டுல வந்து கரண்ட் வசதி இல்ல, தண்ணி வசதி இல்ல, படிக்க முடியாது. ஈட்டாயிடுச்சுனால படிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப வர நான் 10th வர போறேன். பப்ளிக் எக்ஸாம் எப்படி எழுத போறேனே தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வருஷம் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னா இல்லையானு கூட என்னால சொல்ல முடியாது. படிக்கவே முடியல வீட்டுல. அடுத்த வருஷத்துல பப்ளிக்ல பாஸ் பண்ணணும்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கேன். எங்க வீடு வரணும்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கேன். தாலுகா எவ்வளவு மனு குத்துட்டோம், எவ்வளவு இது பண்ணிட்டோம், ஆனா மனு இன்னும் வரைக்கும் வரல எங்களுக்கு. இப்ப தண்ணி வசதி, கரண்ட் வசதி, வீட்டு மனு எல்லாமே இருக்கிற இடத்துக்கு எங்களை மாத்தி விடணும், இல்ல இங்கே எல்லாமே எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். எதனா ஒரு நிரந்தரமா எங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கணும்னு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன்.